ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு எண்ணியல் நிபுணர் சதீஷாவின் வணக்கங்கள். இந்த பதிவில் நிகழவிருக்கும் ராகு கேது பயிற்சியை பற்றி பார்க்க போகிறோம். எப்போ நடக்க போகுது? 12/4/2022 துவங்கி 30/10/2023 வரை ராகு கேது ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு போகிறார். அதாவது ராகு வந்து மேஷ வீட்டுக்கு வராரு, கேது வந்து துலாம் வீட்டுக்கு வராங்க. இது துவங்குவது ஏப்ரல் மாதம் 12/2022 துவங்குது. இது ஒவ்வொரு தேதியில் பிறந்த உங்களுக்கு என்ன விதமான மாற்றங்களை கொடுக்க போகுதுங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வழக்கம் போலவே இந்த பதிவின் இறுதியில் உங்களுக்கான இலவச பொது பலன்கள் கொடுப்பது பற்றிய குறிப்புகள் வரப்போகுது. கவனமாக கேட்டுக்கோங்க. உங்கள் அனைவருக்குமே ஏதேனும் ஒரு வகையில் அனுகூலம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இந்த வருஷம் முழுக்கவே இருக்க போகுது. அதனால் இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே நமக்கு வந்து ரொம்ப நெகட்டிவாக இருக்க போதோ அப்படின்லாம் எந்த வித பயமுமே பட தேவையில்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வருடத்தில் 2022 இரண்டு கிரகங்கள் தன்னும் தங்களுடைய இடங்களை விட்டு மாறி மாறி அடுத்த இடத்துக்கு போயிட்டு அதிசாரமாக போயிட்டு மறுபடியும் ரிவர்ஸ் வரப்போகிறாங்க. ரெண்டுமே ரொம்ப மேஜர் பிளானட்ஸ். ஒன்று வந்து குரு, இன்னொன்று வந்து சனி. ஸோ இந்த கிரகங்கள் வந்து கொஞ்சம் மாறி மாறி வரும்பொழுது ஒரு சில பேருக்கு ஃபேவராக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஒரு 3 மாதங்கள் அன்ஃபேவரபுளாக மாறும், மறுபடியும் 3 மாதம் கழிச்சு ஃபேவரபுளாக வந்துடும். அதே மாதிரி இந்த ஒரு அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது சுத்தமாக வந்து இந்த வருஷம் முழுக்கவே எனக்கு நெகட்டிவாக இருக்க போகுது அப்படின்னு பயந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த 3 மாதத்தில் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்ஸாக இந்த 2 கிரகங்களும் ஏற்படுத்தி விட்டுரும். அதனால் ஏதோ ஒரு வகையில் வந்து உங்களுக்கு சுமாரான பலன்கள் அமைவதற்கே 100% சாத்தியங்கள் இருக்க போகுது இந்த 2022 முழுக்க. அதனால் ஒவ்வொரு தேதியில் பிறந்த உங்களுக்கும் எண்கணித ரீதியான பலன்களை இங்கே நான் கொடுக்க இருப்பதற்கு முன்னாடி நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, அனைவருக்குமே நல்ல வாய்ப்புகள் கிடைக்க போகுது இந்த வருடம் முழுக்க. அது எப்படி கிடைக்கும், என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும், இதை பற்றியெல்லாம் நான் இந்த பதிவில் சொல்ல போகிறேன். இந்த பதிவை முழுமையாக கேளுங்க. இறுதியில் நான் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் படி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கான இலவச பொது பலன்களும் அனுப்பி வைக்கப்படும். செவ்வாய்க்குரிய 9/18/27 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு நிகழவிருக்கும் ராகு கேது பயிற்சி எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்ப்போம். வரக்கூடிய ஏப்ரல் 12 மேஷ வீட்டிற்கு ராகு வராரு. மேஷ வீடு யாருடைய ஆளுகைக்கு உட்பட்டது? செவ்வாயின் ஆளுகைக்கு உட்பட்டது. 9 செவ்வாய் கிரகத்தை குறிக்கக்கூடியது தான். 9/18/27 இந்த 3 எண்களும் கேது துலாமில் போய் நிற்கிறார். ஸோ கேதுவினால் இந்த தடவை உங்களுக்கு நிறைய ஒரு ஞானம், உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல்கள் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் சொல்லிக்க விரும்புகிறேன். மற்றபடி ராகுங்கிற கிரகத்தை காட்டிலும் இதே காலகட்டத்தில் உங்களுக்கு நிகழக்கூடிய குரு பயிற்சி ஆகட்டும் சனி பயிற்சி ஆகட்டும் அது நிறைய அனுகூலங்களை உங்கள் லைஃப்பில் கொண்டு வரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. பெரிய அளவுக்கு உங்களுக்கு மணி ஃப்ளோவையும் உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் லெவலை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய பாசிட்டிவான சேஞ்சஸையும் மற்ற கிரகங்களும் சேர்ந்தே உருவாக்க போகுதுன்னு சொல்லலாம். இதில் மைண்டு வந்து ஸ்டேபிளாக வைத்து கொள்ளக்கூடிய ஒரு வேலையை மட்டும் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா அவ்வப்போது உங்களுடைய கண்ட்ரோலை மீறி ஒரு கோபம்ங்கிறது வரும். ஏன்னா ஒரு பணங்காசு கையில் நிறையா இருக்கும்போது நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக அடுத்தவங்களை எடுத்தறிஞ்சு பேசிடுவோம், ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ணுவோம். ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ணிடக்கூடாது. கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ணுற வரைக்கும் நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே இருக்கணும். மைண்டை ஸ்டேபிளாக வைத்து கொள்ளணும். இந்த காலகட்டம்ங்கிறது வந்து உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய காலகட்டம். இப்போ இருக்கக்கூடிய நிலையை விட நிச்சயம் ஒரு படி மேலேயே நீங்கள் போக போகிறீங்க. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் 2020 / 2021 மறந்துடுங்க. ஏன்னா அது வந்து இனிமேல் வாழ்க்கையில் ஜென்மத்துக்கு மறக்க முடியாத அளவிற்கான பாடங்களை கற்றுக் கொடுத்துட்டு போயிடுச்சு. ஸோ அதையே நினச்சிட்டு நீங்கள் ஓல்டுக்கிட்டு வேறு எதை பற்றியும் முயற்சி எடுக்காமல் இருந்தீங்கன்னா இது போன்ற ஒரு நல்ல காலகட்டங்கிறதும் இப்படிங்கிறதுக்குள்ளார போயிடும். அப்புறம் இதை நினச்சும் கவலைப்படக்கூடாது. அதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு ஃபுல் ஃபோக்கஸ்டாக உழைங்க. மைண்டை ஸ்டேபிளாக வச்சுக்கோங்க. மெடிடேஷன், ஸ்பிரிச்சுவலான சில விஷயங்கள் வந்து அதற்கு மனதை செலுத்துங்கள். ஒரு பக்கம் வாய்ப்புகள் வரும், பணம் காசுங்கிறதும் வரும், தேவைப்பட்ட இடங்களில் உதவிகள் கிடைக்கும், புதிய மனிதர்களின் அறிமுகத்தால் வாழ்க்கையில் வந்து ஒரு புதிய துவக்கங்கள் ஏற்படும். இருக்கக்கூடிய இடத்திலிருந்து வேறு இடம் மாறக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும் அதையும் அமைத்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் ஆகவே இருக்க போகுது. ஸோ நீங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைய குரு மகான்களை வழிபடணும். ஏன்னா இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேது வந்து மிக சரியாக உங்களை வழி நடத்த காத்துக்கிட்டு இருக்காரு. ஒரு மிக மிக புத்திசாலித்தனத்தோட முடிவுகளை எடுக்கக்கூடிய அமைப்பில் உங்களை வந்து கொண்டு போவார் அவர்.
ஸோ அதற்கு இணக்கமாக நீங்கள் உங்களை வைத்துக் கொள்வதற்காக தான் ஸ்பிரிச்சுவலாகவும் உங்களை வந்து அமைதியாக தியானம் போன்ற விஷயங்களெல்லாம் பழக சொல்கிறாங்க. அதை நீங்கள் பண்ணீங்கனாலே மேஜரான நெகட்டிவான விஷயங்கிறது இந்த மனக்குழப்பம் அல்லது ஒரு கோபம்ங்கிறது மட்டும் இல்லாமல் போயிடும். இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இவ்வளோ காசு இருக்கு, இவனெல்லாம் ஏன் மதிக்கணும் அப்படிங்கக்கூடிய எண்ணங்கள்லாம் மறைந்து மிக சரியாக ஒவ்வொரு விஷயத்தையும் கையாள்வீங்க. அதன் மூலமாக உங்களுடைய பெயரும் புகழும் வளரும். குடும்பத்தில் சுபகாரியங்கள்ங்கிறதையும் மிக சரியாக ரெஸ்பான்சிபிளாக உணர்ந்து நடத்தி வைப்பீங்க. மோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணுவீங்க, கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த காலகட்டத்தை வாழ்க்கையில் நீங்கள் நிச்சயம் வந்து 2023 அப்புறமும் நினைத்து பார்த்து அது வந்து எனக்கு ஒரு நல்ல டைமாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் உணரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுது. பட் நீங்கள் செய்ய வேண்டியது நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு வரக்கூடிய பணங்காசையும் மிக சரியாக கையாண்டாலே போதும். சில பேர் வந்து பணம் அதிகமாக வரும்போது என்டர்டெயின்மெண்ட்டு தேவையில்லாத பொருட்களை வாங்கி குவிப்பதுன்னு சொல்லிட்டு நிறைய செதறடிச்சிருவாங்க, அதுவும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய இன்கம்மை நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்டேபிளாக சேர்த்து வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஃபியூச்சர் வந்து ரொம்ப ஒரு ஃபவுண்டேஷன் மிக்கதாக இருக்கும். அஸ்திவாரம்ங்கிறது ரொம்ப பலமாக நீங்கள் போட்டுருவீங்கிற ஒரு அமைப்புங்கிறது உறுதியாயிடும். ஸோ இதை மிஸ் பண்ணிடாதீங்க, ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாகவே இருக்க போகுது. இவ்வளவு நேரம் நீங்கள் கேட்டது உங்களுடைய பிறந்த தேதிக்கான நிகழ்விற்கும் ராகு கேதுவுக்கான பெயர்ச்சிகள். இது பொது பலன்களே. உங்கள் ஒவ்வொருத்தருக்குமே உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு கிரகம் செயல்படும். உங்களுடைய பெயர் எண் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு கிரகம் செயல்படும். இதை பற்றியின தகவல்கள்லாம் நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளும் பொழுது தான் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன விதமான பாசிட்டிவ் சேஞ்சஸ்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இன்னும் சொல்லப்போனால் ஒருத்தருக்கு வந்து ரொம்ப சக்திமிக்க பெயர் அமைஞ்சிருக்குன்னு வைங்க, அவங்க டேட் ஆஃப் பர்த்துக்கும் டேட் ஆஃப் பர்த்துடைய டோட்டலுக்கும் பொருந்தக்கூடிய வகையில் எல்லா பயிற்சி காலகட்டத்திலையுமே அவங்களை காப்பாற்றிவிடக்கூடிய சக்தியாக பெரிய ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயமாக இந்த பெயர் எண்ணே சம்மந்தப்படும். அதுவே செயல்படும், உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும். ஸோ அது மாதிரி உங்களுக்கு பெயர் அமைஞ்சிருக்கா அப்படின்னு தெரிந்து கொள்ளணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய பெயர் இனிஷியலோட எனக்கு வாட்ஸ்அப் அனுப்பிச்சு விடுங்க. உங்களுக்கான பொது பலன்களாக, இலவச பொது பலன்களாக உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் உங்களுடைய பெயர் பொருந்திருக்கா அப்படிங்கிற தகவலை மட்டும் நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வைப்பேன். அதை கேட்டுட்டு நீங்கள் மேற்கொண்டு டிசைட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நிறைய பேர் அனுப்புனவங்களே திருப்பி திருப்பி அனுப்புகிறாங்க, தயவுசெய்து அதை தவிர்த்து கொள்ளுங்கள். ஏன்னா புதிதாக வரக்கூடியவங்களுக்கான நேரத்தை என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் போயிடுது. ஏற்கனவே அனுப்பியவர்கள் அனுப்ப வேண்டாம். புதிதாக தெரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறவங்க அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், ஏற்கனவே உங்களுக்கு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு கூட அனுப்புங்க, தவறு ஒன்றும் கிடையாது. ஆனால் புதிய நபர்களுக்கான பலன்கள் நான் அனுப்பணும்னு விரும்புகிறேன். கீழே தெரியல இந்த வாட்ஸ்அப் பெண்ணிற்கு அனுப்பிச்சி விடுங்க, கமெண்ட்டில் போட்டுறாதீங்க. வாட்ஸ்அப் பெண்ணிற்கு அனுப்பும் பொழுது மட்டும்தான் உங்களுக்கான பதில்கள் அனுப்பி வைக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் அனுப்பும் போதே தெளிவான ஒரே டேட் ஆஃப் பர்த், சர்டிஃபிகேட்டில் ஒன்று இருந்துச்சு சார் நான் அது தெரியாமல் அனுப்பிச்சிட்டேன் அல்லது தப்பாக நான் டைப் பண்ணி அனுப்பிச்சிட்டேன் அப்படிங்கிறது இல்லாமல் அனுப்பும் பொழுதே மிக சரியான பிறந்த தேதி, மிக சரியான பெயர் முழு எழுத்துக்களோட இனிஷியலோட எனக்கு அனுப்பிச்சி வைக்கிற மாதிரி இருக்கும். இது அனைத்திற்குமான பதில் உங்களுக்கான உடனடியாக பெறணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பும் பொழுது என்னால் இம்மிடியட்டாக ரெக்கக்னைஸ் பண்ணிக்க முடியும். ஹெட்லைன்ஸ் டிவி கஸ்டமர்ஸ் இவங்க அந்த வாசக அந்த வியூவர்ஸை உங்களுக்கு உடனடியாக நான் ஆன்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஒரு 3 days உங்களுக்கு இதற்கான பதிலை அனுப்பி வைப்பேன். மீண்டும் அடுத்த ஒரு விளக்கமான பதிவில் சந்திப்போம். நன்றி.